ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைட்ரோ கார்பன்ஸ்லேருந்து தட் இஸ் 11th ஸ்டாண்டர்ட் யூனிட் நம்பர் 13லேருந்து ஒரு முக்கியமான ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். ப்ரிப்ரேஷன் ஆஃப் கிளைகால் ஃப்ரம் ஈத்தீன். எக்ஸாம்பிள் கொஸ்டின் எப்படி வரும், கன்வெர்ட் ஈத்தீன் இன்டு கிளைகால் அப்படின்னு வரலாம், இல்லை சிம்பிளாக கன்வெர்ட் த ஃபாலோயிங்னு கொடுத்துட்டு ஈத்தீனை லெஃப்டில் கொடுத்துருவான், ஒரு கிவ் சிம்பிள் போட்டுட்டு கிளைகாலை ரைட்டில் கொடுத்துருவான். ஸோ நீங்கள் ஈத்தீன்லேருந்து கிளைகாலை ப்ரிப்பேர் பண்ணணும். இது கிளைகான்ன்றது காமன் நேம். இல்லை அப்படின்னா கொஷின் வேறு மாதிரி எப்படி கேட்பான், ஹவ் வில் யூ கெட் எத்திலீன் கிளைகால் ஃப்ரம் எத்திலீன், அந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க நிறைய டைம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின், ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரிப்பரேஷன். நவ் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஈத்தீன் ரியாக்ட்ஸ் வித் பயர்ஸ் ரியேஜென்ட் அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஒன் மார்க் கொஷின். பயர்ஸ் ரியேஜென்ட் அப்படின்றது கோல்டு டைல்யூட் அல்கலைன் கேமனோஃபோர். கோல்டு கண்டிஷனில் இருக்கணும், டைல்யூட்டாக இருக்கணும். அல்கலைன் அப்படின்னா பேசிக் மீடியம் இருக்கக்கூடிய கேமனோஃபோருக்கு பேர் தான் பயர்ஸ் ரியேஜென்ட். வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கொஷின். இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராசஸுக்கு பேர் ஆக்சிடேஷன். கேமனோஃபர்னாவே ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த ரியாக்ஷனில் பாருங்கள், சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ இருக்குது, தட் இஸ் ஈத்தீன். டூ கார்பனாக ஈத்து, டபுள் பாண்ட் இந்த இஎன்இ. இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆக்சிஜன் ஆட் பண்ணுறேன், அட் த சேம் டைம் ஒன் மோல் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கலாம். ஒரு ஈத்தீனுக்கு ஒரு ஆக்சிஜன், ஒன் மோல் ஆஃப் வாட்டர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப சிம்பிளாக இப்போ நான் வழக்கமான சொல்கிற மாதிரி ப்ளஸ் மைனஸ் எல்லாம் போடாமல் ஜஸ்ட்டு ஓஹெச் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கார்பனை சேர்த்திடுங்க, ரெண்டாவதாக இருக்கிற ஓஹெச் எடுத்துக்கோங்க, ரெண்டாவது கார்பனை சேர்த்திடுங்க. அப்போ டபுள் பாண்ட் என்னவா மாறிடும், சிங்கிள் பாண்டாக மாறிடுமா? ஸோ சிஹெச் டூ ஓஹெச் பாண்ட், சிஹெச் டூ ஓஹெச். இதுக்கு பேர் தான் கிளைகால். இதைத்தான் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா எத்திலீன் கிளைகால் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு நேம் இதுக்கு பேர் எத்திலீன், அதுலேருந்து வந்ததுனால இதுக்கு பேர் எத்திலீன் கிளைகால். சிம்பிளாக கிளைகால் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனில் நமக்கு அந்த கேமனோஃபர் கலர் என்ன கலராக இருக்கும் அப்படின்னா பர்பிள் கலராக இருக்கும், இல்லைன்னா டார்க் பிங்க்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பர்பிள்னு கொடுத்துருக்கோம். அந்த கலர் என்னவாக மாறுது, டெஸ்ட்யூப்பில் டார்க் க்ரீனாக மாறுது, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ரௌனாக மாறிடுது. அப்படின்னா எம்என் ஓ டூ ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். கேமனோஃபர்லேருந்து எம்என் ஓ டூ ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் வேரி ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியும் ஆக்சிடேஷன் ரியாக்ஷனில் இட் இஸ் ஆக்சிடேஷன். கேமனோஃபர்ன்றது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இட்செல்ஃப் அண்டர்கோஸ் ரிடக்ஷன். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.